வணக்கம், மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யுஏஇயில் பொறுத்த வரையும் எந்த மாதிரியான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடக்கும், ஸோ யுஏஇக்கும் இந்தியாவுக்கும் எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது இன்டர்வியூ ப்ராசஸில், ஸோ அப்புறம் வந்து ஜாபோட டைமிங்ஸு, அதுக்கப்புறமா எப்படி வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க, ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யுஏஇ பற்றியும் யுஏஇ ஜாப்ஸ் பற்றியும் யுஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு நான் புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇக்கும் இந்தியாவுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் இந்தியாவில் வந்து நார்மலாக எப்படி இருக்கும், லைக் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி வந்து கன்சல்டன்சிக்கிட்ட தான் வந்து நம்மளுக்கு கால் வரும், கரெக்ட்டுங்களா? ஸோ 100% வந்து ஒரு 80% வந்து கன்சல்டன்சிக்கிட்ட தான் கால் வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து வர சொல்லுவாங்க, இல்லை ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து நம்ம ஃபோன்லேயே வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்தால் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. பட் இங்கே யுஏஇ பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கால் வரதே வந்து ரொம்ப வந்து அபூர்வம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இங்கே நிறைய பேர் வந்து விசிட்டில் வந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இங்கே இங்கே எவ்வளோ ஜாப் அப்ளை பண்ணாலுமே வந்து, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 ஜாப்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கால் வந்தாலே வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஜாப் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் உங்களோட சிவியும் வந்து மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களோட சிவியை அந்த ஹெச்ஆர் டீம் வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டூல்ஸில் வந்து குறிப்பிட்ட கீவேர்ட்ஸை வந்து அவங்க போட்டுட்டு அந்த கீவேர்ட்ஸை வச்சு தான் எல்லா சிவியும் வந்து புல் பண்ணுறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா யுஏஇயை பொறுத்தவரையிலையும் இங்கே யுஏஇயில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து எல்லாருமே எல்லா ஜாப்ஸ்க்குமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மோர் தென் 100,000 ஆளுங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரையும் சிவியுமே வந்து அவங்க பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த சிவியை வந்து புல் பண்ணுவாங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி உங்கள் சிவியை மாடிஃபை பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிவியை பார்த்துட்டு அவங்க கால் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கால் வந்துருச்சு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து காலில் தான் வந்து இருக்கும். அது வந்து இன்டர்வியூ அப்படின்னே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அதை வந்து இன்டர்வியூவாக வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வர சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் ரோல்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே யுஏஇயில் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுஏஇ மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் தெரியும், எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லைக் 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் அப்படிலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா வந்து அது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மல்டிபிள் கண்ட்ரிலேருந்து பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுனால லாங்குவேஜ்க்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து யுஏஇயில் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் லைக் நீங்கள் டீம் லீடரை மீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து மேனேஜர் கூட இருக்கும், இல்லை நீங்கள் மேனேஜரை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கம்பெனியோட ஓனர் கூட இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இல்லை ரொம்ப சின்ன கம்பெனி, ரொம்ப ஒரு ஸ்மால் லைக் ட்ரேடிங் கம்பெனி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஓனர் கூடயே வந்து இன்டர்வியூ வச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலுமே வந்து நெக்ஸ்ட் டேக்கு தான் இன்டர்வியூவோட ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க. சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூட ரிசல்ட்டே வந்து சொல்லாமல் அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணி யாருக்கு நம்ம கால் பண்ண யார் நமக்கு கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம திருப்பியும் கால் பேக் பண்ணியோ இல்லை இமெயில் மூலியமாகவோ நம்ம வந்து கேட்கணும். மேக்ஸிமம் 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து கேட்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்க மெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை இன்டர்வியூ வந்து கால் பண்ணி கூப்பிட்டா நீங்கள் கண்டிப்பாக மெயிலில் வந்து ஒரு இன்வைட் வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய பில்டிங்காக இருக்க கம்பெனி தான். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து இமெயில் இன்வைட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃப்ரீ ஜோன்ஸ் அப்படின்ற விஷயமும் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரீ ஜோன்ஸ் உள்ளலாம் வந்து பாஸ் இல்லாமல் அவங்க வந்து கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. உங்கள் கம்பெனி வந்து ஃப்ரீ ஜோனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்வியூ கூப்பிட்றவங்களுக்கே தெரிஞ்சிடும், அவங்களே வந்து ஃபஸ்ட்டே பாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. பட் இன்கேஸ் உங்கள் சைட்லேயுமே இருந்து நீங்கள் வந்து ஒரு இமெயில் இன்வைட் வந்து எனக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெச்ஆரோட இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு
கிடைக்கவங்க வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி கிடைக்கும் போது நீங்க திரும்ப ஃபாலோ பண்ணும்போது அந்த இமெயிலையும் வந்து நீங்க ரிவர்ட் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதுமே வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து நான் பாக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் டைமிங்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி ஆஃபீஸ் டைமிங் இருக்காது. ஸோ பட் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே 9 to 5 ஜாப் ஒர்க் பண்ணுறது தான். பட் இங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7:00 7:30 வந்து அவங்க வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி 3:00 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே நார்மல் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8:00 to 5:30 8:30 to 5 9 to 5 9 to 6 10 to 7 ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைமிங்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் யுவர் கம்பெனி தான். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்த வரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த 10 minutes நீங்கள் எப்படி வந்து உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் லைக் லிட்டரலாக வந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக வந்து மாறிடணும். எந்த ஜாப் நீங்கள் போனாலுமே வந்து ஒரு இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக மாறி உங்களை நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து செல் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனி உங்களை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாமே இருக்கும் அப்படின்றதான் வந்து நீங்கள் வந்து அந்த 10 minutes நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது வந்து யூஏஇ இந்தியா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வேர்ல்டு எங்கே போனாலுமே வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அந்த 10 minutes நீங்கள் எப்படி வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த கம்பெனியோட எம்டியோ இல்லை கரண்ட் ரெப்ரசன்டேட்டிவோ வந்து அவங்கள நீங்கள் எப்படி வந்து பிடிக்க வைக்கிறீங்க, அவங்க எப்படி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ இவ்வளோதான். லைக் இந்தியாவும் யூஏஇயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இன்டர்வியூ எடுக்கிற கம்பெனிக்கு வந்து இந்தியாவுக்கும் யூஏக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.